எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மோட்டார் ஸ்டார்டர் இருக்குல்ல, அதோட காண்டாக்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம செக் பண்ணுறது, எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, அப்புறம் மோட்டார் ஸ்டார்டரோட வந்து நம்ம எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கொஸ்டின் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கேட்ட கமெண்ட் மட்டும் இதில் நான் பின் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? அதனால் சும்மா சிம்பிளாக சின்னதாக ஒரு வீடியோ தான். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் ப்ராக்டிக்கலாகவே நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காண்டாக்டரில் வந்து 2 போல் காண்டாக்டர் இருக்குது, அப்புறம் 4 போல் காண்டாக்டர் இருக்குது. இதில் பார்த்தோம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2 போல் காண்டாக்டரில் வந்து 2 போல் இருக்கும். அதாவது இது மாதிரி நம்ம வயர் கனெக்ட் பண்ணுறது பாருங்கள், இந்த ரெண்டு இருக்குல்ல, இதுதான் வந்து 2 போல் காண்டாக்டர் அப்படின்னு சொல்கிறது. இதில் ரெண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு வந்து இன்புட் கொடுத்துக்கிறோம், ரெண்டு இதில் வந்து அவுட்புட் நம்ம எடுத்துக்கிறோம். இதே இதில் 4 போல் காண்டாக்டர் அப்படின்னா இது மாதிரி 4 இருக்கும். இதுக்கு எனர்ஜிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேக்னெட் இருக்கும், அது வந்து அந்த மேக்னெட்டு கொடுக்குற சப்ளை பாருங்கள், அதுக்கு ஒரு 2 டெர்மினல் இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் இந்த 2 டெர்மினலுக்கும் வர்ற சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து நமக்கு கண்ட்ரோல் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது வந்து நமக்கு கம்மியான வோல்டேஜாக இருக்கலாம், டிசியாக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், காண்டாக்ட் டைப்பை பொறுத்தது. ஆனால் இந்த இதில் வருது பாருங்கள், இது வந்து நமக்கு ஏசி சப்ளை தான். இப்போ 2 போல் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 230 வோல்ட் இதில் வரும். 4 போல் அப்படின்னு சொன்னால் அதில் பாருங்கள், 415 வோல்ட்டு நம்ம இதில் எடுத்துக்கிறோம். இந்த 4 போல் அப்படின்னு சொல்கிறது நம்ம 415 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காண்டாக்டரோட பாருங்கள் காயில் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 டெர்மினல்லையும் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறப்ப நமக்கு கண்டினியூட்டி கிடைக்கும், ஒரு ஓம்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும், அது காண்டாக்டரை பொறுத்தது, சரிங்களா? அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நார்மலான ஓம்ஸ், கம்மியான ஓம்ஸ் காட்டுது, அப்புறம் கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காயில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறப்ப கண்டினியூட்டி இல்லை, ஓம்ஸ் வந்து ஹை வேல்யூ காட்டுது அப்படின்னு போகிறப்ப பாருங்கள், இது காயில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், மல்டிமீட்டர் வச்சும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு டெஸ்ட் லேம்ப் இருந்தால் டெஸ்ட் லேம்ப் வச்சு பாருங்கள், பல்ப் வந்து நமக்கு எரியும், அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காண்டாக்டர் இருக்குல்ல, இந்த டெர்மினல்ஸ் வந்து கரெக்டாக வந்து டச் ஆகுதா, இல்லை உள்ள ஸ்ப்ரிங் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, இதுக்குள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே 2 இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு லீடு, இந்த பக்கம் ஒரு லீடு, இதை வச்சு நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். அடுத்து டெஸ்ட் லேம்ப் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் செக் பண்ணணும். செக் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூட்டி கிடைக்குது, டெஸ்ட் லேம்ப் வைக்கிறப்ப நமக்கு பல்ப் நல்லா எரியுது அப்படின்னு சொன்னால் அந்த காண்டாக்டர்லாம் கரெக்டாக வந்து டச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா காண்டாக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணவும் முடியும். நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 4 போல் காண்டாக்டர் இருக்குது. இந்த 4 போல் காண்டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இன்புட் டெர்மினல் இருக்கும், 4 அவுட்புட் இருக்கும், சரிங்களா? இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இது சேம் தான், நம்ம 2 போல் செக் பண்ணது மாதிரி தான், 2 போல் காண்டாக்டர் செக் பண்ணது மாதிரி தான். நம்ம காயிலும் அதே மாதிரி மல்டிமீட்டர் வச்சும் செக் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ஸு கண்டினியூட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டெஸ்ட் லேம்ப் வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணி இந்த காயில் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை தான் செக் பண்ணணும் காயில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த காண்டாக்டரோட டெர்மினல் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ப்ரெஸ் பண்ணாமல் செக் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பனில் இருக்கும், என்ஓவில் இருக்கும், நமக்கு வந்து இங்கே கண்டினியூட்டி வராது, காண்டாக்ட் இருக்காது. அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது என்சியாக மாறிடும், என்ஓவில் இருக்கிறது, அப்போ தான் நமக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கும். அது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது நம்ம காண்டாக்ட் செக் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஓஎல்ஆர் நமக்கு இருக்கும் மோட்டாரில், அதாவது ஓவர்லோடுக்கு வந்து நம்ம இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், கீழே வந்து காண்டாக்டர் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஓஎல்ஆர் இருக்கும். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த டெர்மினல் பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ நம்ம அதில் பார்க்குறப்ப அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், 2 NO 2 NC இருக்கும் சில இடங்களில், சில இடங்களில் ஒரு காமன் ஒரு NC NO அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஓஎல்ஆரை பொறுத்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்கள், நம்ம செக் பண்ணுறப்ப என் நம்ம சப்ளை கொடுக்காமல் இருக்கிறப்ப அதை வந்து நமக்கு ஆக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால், என்ஓன்னு சொல்லி இருக்கிற பாயிண்ட் வந்து நமக்கு சப்ளை கொடுக்குறப்ப கண்டினியூட்டி கிடைக்காது, என்சி அப்படின்னு சொல்லி இருக்கிறது நமக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கும். அப்படி கிடச்சது அப்படின்னு சொன்னால் அந்த ஓஎல்ஆர் வந்து நமக்கு வந்து காண்டாக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுபோக நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த பக்கம் ஏதாவது ஒரு நீங்கள் லோடு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓஎல்ஆர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்மியான லோடு அந்த செட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் வந்து நமக்கு அதோட ட்ரிப் வேல்யூ செட் பண்ணுறது, இந்த இடத்துல இருக்கும், அது ஒரு கம்மியான வேல்யூவில் வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப் ஆயிரும், அப்போ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படியே ட்ரிப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால், திரும்ப எகைன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மோட்டர் வந்து ஸ்டார்ட் பிக்கப் ஆகாது, அப்போ இந்த இடத்துல ஒரு புஷ் பட்டன் இருக்கும், அதாவது ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓஎல்ஆர் வந்து ரீசெட் ஆயிரும், சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், நான் காண்டாக்ட்லாம் வாங்கிட்டேன்.
சரிங்களா. அடுத்து நான் அடுத்து ஒரு வீடியோ ப்ராக்டிக்கலாக அப்லோட் பண்ணுறப்ப அதை நம்ம தெளிவாக இது பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.